ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கேபியின் மதுரை சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக செய்கிற நெய்ச்சோறு எப்படி பண்ணுறதுன்னா, இது வந்து மதுரையில் பலாச்சோறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வாங்க, நெய்ச்சோறுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பட்டைக்கிராம்பு இலக்காய் அது வந்து ஒரு அஞ்சஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், வெள்ளைப்பூடு, வெங்காயம், புதினா, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து இன்றைக்கி நான் வந்து சீரகசம்பா ரைஸில் வந்து இந்த நெய்ச்சோறு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சீரகசம்பா ரைஸ் வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். வாங்க, இதெல்லாம் வச்சு சூப்பரான நெய்ச்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிடுவோம். ஒரு கிலோ ரைஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கால் லிட்டர் எண்ணெய். நான் வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டைக்கிராம்பு இலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து பட்டைக்கிராம்பு இலக்காவை போட்டுருவோம். அப்படியே வரிசையா ஒன்று ஒன்றா வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பலாச்சோறு. மதுரையில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து பலாச்சோறுனா நல்லா தெரியும். பட் வேறு அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து பலாச்சோறுனா என்னன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நான் நெய்ச்சோறு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பட்டைக்கிழம்பு இலக்கா வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அதில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை நல்லா கிண்டிடுவோம். வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பூடி, இஞ்சி ரெண்டையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மூணுமே வந்து நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு அதை நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, புதினா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி வெட்டி விட்டுருவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த நெய்ச்சோறு வந்து எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம். எந்த ரைஸ்னால் நம்ம வந்து சீரகசம்பாவில் பண்ணலாம், புண்ணி பச்சரிசி அதில் பண்ணலாம், பாசுமதி ரைஸ் எதுலனாலும் பண்ணலாம். ஆனால் சீரகசம்பா வந்து நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்றதாக இன்றைக்கி வந்து நான் வந்து சீரகசம்பா எடுத்திருக்கேன். நல்லா தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி வந்து எப்படி ஊற்றணும் அந்த மெஷர்மெண்ட் வந்து நான் ஆல்ரெடி பிரியாணி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கிலோ ரைஸ் வச்சுருக்கேன். அப்போ அதுக்கு ரெண்டு கிலோ தண்ணி அந்த மாதிரி. ஸோ தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம். அது நல்லா கொதித்ததும் நம்ம வந்து ரைஸை போட்டு கிண்டுவோம். அவ்வளோதான், அருமையான பலாச்சோறு ரெடி ஆயிடும். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து உப்பு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கை பிடிச்சபடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து மூடி வச்சுருவோம். நல்லா அது கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டுருவோம். ஸோ நான் வந்து மூடி வச்சுருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வாங்க, தண்ணி வந்து கொதிச்சு வச்சா பார்ப்போம்.
ஓகே, நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ரைஸை வந்து இதில் போட்டுருவோம். ரைஸ் இதில் போட்டுனா நல்லா ரைஸை நான் வந்து ஒரு 3 times வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் ரைஸை போட்டேன், நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுப்போம். நல்லா வேகட்டும், அவ்வளோதான். வெந்துட்டா அருமையான மதுரை பலாச்சோறு ரெடி ஆயிடும். ஸோ நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் ரெடி. இப்போ நம்ம வந்து திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம், அவ்வளோதான். நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு, மதுரை பலாச்சோறு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அருமையான பலாச்சோறு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்ல வாசமாக இருக்குது. நான் சீரக சம்பா ரைஸ் போட்டிருக்கனால நல்ல வாசமாக இருக்குது. ஸோ எந்த ரைஸில் வேணாலும் நம்ம வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். மதுரையில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ மதுரை பலாச்சோறு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.